ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய பேர் வந்து இந்த கிராஸ் கப் சைஸ் வந்து கரெக்டாக எனக்கு வரமாட்டேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே, அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த கிராஸ் டாட் வந்து கரெக்டாக பிடிச்சோம்னா கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த கிராஸ் டாட் பிடிக்கிற ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம வந்து பேக் வச்சு ஃப்ரண்ட் கட்டிங் எடுக்கிறோம் இல்லையா, அதை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. டாட் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் பிடிச்சிங்கன்னா கிராஸ் வந்து கரெக்டாக உட்காரும், அந்த கப் சைஸ் வந்து விலகவும் செய்யாது, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். இது எல்லா சைஸுக்கும் இந்த நான் சொல்கிற மெத்தட் வந்து கரெக்டாக பொருந்தும். இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டு வந்து நான் வெட்டியிருக்கேன். அந்த ஃப்ரண்ட்டு கிராஸ் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது மட்டும்தான் இதில் உங்களுக்கு இப்போ பிடிச்சி காமிக்க போகிறேன். இரும்ப வெட்டிட்டோம் இல்லையா, அந்த ஸ்டார் நெக் எடுத்திருக்கேன். அதுவும் நிறைய பேர் கேட்டிங்க இந்த பால் நெக்கு ஸ்டார் நெக்கெலாம் எப்படியே பாயிண்ட் எடுக்கிறதுன்னு. அது ரொம்ப ஈஸி தான். இருந்தாலும் இந்த கிராஸ் இது தைக்கும்போது அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். லைனிங் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, கீழே வந்து ஒரு வேஸ்ட் லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துக்கோங்க. டபுளாக இருந்துச்சுன்னா நல்லா ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கழுத்து தைக்கும்போது கொஞ்சம் இப்படி இழுத்து தச்சிட்டிங்கன்னா கழுத்து அதனாலையும் விலகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா சரி, தைக்கும் போதே கொஞ்சம் இப்படி இழுத்து தச்சிருவாங்க, அதனாலே பாதி ஷோல்டர் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் காலஞ்சி விட்டுட்டு வெட்டிடுங்க. அது மாதிரி உள்ளேயும் இது மாதிரி வெட்டிடுங்க. ஏன்னா இது உள்ளே இவ்வளோ பீஸ் இருந்துச்சுன்னா அந்த கிராஸில் பிடிச்சிக்கிறோம். அதனால் ஒரு 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 இன்ச் வரைக்கும் பீஸ் உள்ளே இருந்தால் போதும். இதில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டுக்கிட்ட. லைனிங் மட்டும் எடுத்து விட்டுட்டு நல்லா தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு எடுத்திங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்து பாயிண்ட் கிட்ட கரெக்டாக வெட்டியிருந்தீங்கன்னா நல்ல பாயிண்ட் நல்லா திரும்பிடும். இப்போ அப்படியே மேலே வந்து ஓரத்தில் எஜ்ஜு தையல், ஓரத்தையில் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஓரத்தையில் இடத்தையில் நல்லா பழகிக்கோங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் இந்த ஓரத்தில் இந்த எஜ்ஜு தையல் போடுறோம் இல்லையா, அதுதான் ஓரத்தையில். பக்கத்தில் இன்னொன்று போட்டோம்னா அது இடத்தையில், அதாவது இந்த கைடை கனெக்ட் பண்ணி போடும்போது அது இடத்தையில். அந்த ரெண்டு தான் மெயினாக பழகிக்கணும், அதான் பேசிக். அதை கரெக்டாக போட தெரிஞ்சிச்சுன்னா மிஷின் நம்ம கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆப்போசிட் பண்ணுங்க. இப்போ வந்து சுற்றி ரஃபாக தையல் போடுவோம் இல்லையா, கால் இன்ச்சு விட்டு சுற்றி ரஃபாக போடுற தையல் போட்டுக்கோங்க.
சுத்தி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வெட்டிருங்க. இந்த மாதிரி நெக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பைப்பிங் தேவைன்னா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் டிசைன் இருந்துச்சுன்னா வேண்டியதில்லை, இப்படி பிளைன் இருந்தாலே நல்லாயிருக்கும். இல்லை அதுக்கு மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி வேணும்னா நம்ம இதிலேருந்து லைனிங்லேருந்து கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அதே இந்த ப்ளூ கலர்லேயே லைட்டாக மைல்டாக தெரியும், அது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படி வேணாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கிராஸ் தைக்க போகிறேன். கிராஸ் டாட் மெயினாக இந்த வீடியோவில் இதை தான் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா, சோல்டருக்கு நேராக சென்டர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். இந்த பீஸ் ரெண்டையும் நீங்கள் சோல்டரை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிடாதீங்க. இந்த பாயிண்ட்டு கனெக்ட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சுக்கிட்டு ஒன்றே கால் இன்ச்சு பிடிச்சா போதும். ஒன்றே கால் இன்ச்சு அதாவது இந்த அகலம், அந்த டாட் பிடிக்கிறது வந்து ஒன்றே கால் இன்ச்சு பிடிச்சா போதும். இந்த உயரம் வந்து மூணு இன்ச்சு, அந்த மூணு இன்ச்சுங்கிறது வந்து இங்கேருந்து மூணு இன்ச்சு வைங்க. இப்படி பார்க்காம இந்த நம்ம டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து மூணு இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, டாட் பிடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த ஊக்கு பக்கம் பிடிக்கிற டாட் இருக்கு இல்லையா, கரெக்டாக ரெண்டு சென்டராக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இந்த டாட் பிடிங்க. இது வந்து ஒரு கால் இன்ச்சு பிடிச்சா போதும். கால் இன்ச்சு பிடிச்சிட்டு இந்த கால் இன்ச்சு பிடிச்சிருக்கோம். இந்த சென்ட்ரு பாயிண்ட் வருது இல்லையா, அதுலேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே, அதாவது ஒன்றே காலேருந்து ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அது எவ்வளோக்கெவ்வளோ நெருக்கி கொண்டு வருமோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து ஒரு மாதிரி பாயிண்ட்டாக தெரியும். இதுதான் கரெக்டான அளவு. இதுக்கு மேலே இன்னும் நெருக்கி வந்தால் இன்னும் கொஞ்சம் ஊசியாக இருக்கும், அது பிடிக்காது யாருக்கும். சரியா, இப்போ இந்த ரெண்டு டாட் பிடிச்சிருக்கேன் இல்லையா, இந்த ரெண்டு டாட் பிடிச்சோடனே மேலே இந்த சென்ட்ரு கனெக்ட் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது அப்படியே மடிஞ்சிடும். அதாவது இந்த ரெண்டு சென்டர் கனெக்ட் பண்ணி உள்ளே மடிச்சுங்க. இது ரெண்டையும் ஒன்றா வச்சிடாதீங்க. இந்த இதுக்கு ரெண்டையும் சென்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுவே உள்ளே அப்படி கரெக்டாக உட்காந்துரும். இப்படி உட்காரும்போது மூணா டாட் அதில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுவும் ஒரு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மேலே நிற்கிறதோடு பார்த்துக்கோங்க. கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து கரெக்டாக தேவையான அளவுக்கு லூஸ் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல் கிராஸில் வேறு போட்டிருக்கோமா, ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் பிடிக்கிறேன். அதே ஒன்றாக இன்ச்சு வச்சு மூணு இன்ச்சு வச்சு பிடிச்சிருக்கேன். இங்கேருந்து மூணு இன்ச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க, அதான் கரெக்டான அளவு. ஊக்கு பக்கம் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது கரெக்டாக சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் மைல்டாக மேலே பார்த்து பிடிச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். அதாவது இன்னும் கொஞ்சம்னா ரொம்ப எடுப்பாக தெரியும். அதனால் அது வேணுமான்னு அப்படி கேட்டாங்கன்னா மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம நார்மலாக பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். நமக்கு இந்த ரெண்டு டாட் பிடிக்கும் போதே நமக்கு அந்த பாயிண்ட் நல்லா கிளியராக தெரியும். மூணாவது டாட் வந்து சும்மா சப்போர்ட் தான், இந்த ரெண்டு டாட் தான் மெயின்.
அதே மாதிரி இந்த மூணா டாட் கணக்குப்படி பிடிக்கிறோம் இல்லையா. இந்த மூணா டாட் பிடிக்கும்போது ஃபஸ்ட்டே பிடிச்சிருக்கோம்ல அது ஷோல்டர்லேருந்து எந்த அளவு கனெக்ட் பண்ணி வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு டாட்டும் ஒரே இடத்துல வரணும், அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் வித்தியாசம் தெரியும். சரிங்களா, இவ்வளோதான் கிராஸ். கிராஸில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். இப்போ வந்து கிராஸ் பெல்ட் தைக்கலாம். இப்போ இது வந்து நான் 13 இன்ச் உயரம் வச்சுருக்கேன். நார்மலான ப்ளவுஸ் தான், 13 இன்ச் நான் உயரம் வச்சுருக்கேன். இதோட ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. 13.5 இன்ச்சுக்கு நம்ம 3 இன்ச்சு எடுப்போம் இல்லையா, இப்போ 14.5 இன்ச்சு சொல்லும்போது 4 இன்ச்சு நம்ம எடுக்கணும். இந்த பெல்ட்டு ஃபஸ்ட்டு தைச்சிருவோம். லைனிங் கிளாத் ஒன்று, கீழே ஒன்று, மேலே ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் உள்ள துணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பிட்டு மேலே 1 இன்ச்சில் தையல் போடும்போது அந்த இடம் நல்லா கிரிப்பு நல்லா டைட்டாக இருக்கும், அதாவது சுருங்காமல் இருக்கும் வயிற்றுக்கிட்ட. ஒரு லைனிங் மட்டும் எடுத்து விட்டுட்டு எஜ் தையல், அதாவது ஓர தையல் போட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும். ஓரத்தில் தையல் போட்டு, அதாவது நான் லைனிங் வெளியில் தெரிகிற மாதிரி பைப்பிங் எடுப்போம்ல அது மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். இப்போ வந்து 1 இன்ச் கனெக்ட் பண்ணி நான் அந்த தையல் போடுறேன். ரெண்டே ஒன்று போல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் சைஸ் பண்ணிவிட்டு எட்டு, இப்போ நம்ம 4 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, அந்த 4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4 இன்ச்சுங்கிறது ஊக்கு மாட்டுற பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் மேலே எடுத்துக்கோங்க. மற்றபடி இங்கே பூரா ஒரே 4 இன்ச்சு இருந்தால் போதும். இது கரெக்டாக வச்சுக்கோங்க, அந்த ஊக்கு மாட்டுற பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கிட்ட அங்கே எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது நம்ம அளவு எடுக்காமல் தானே சுமார் அப்பா தானே வச்சோம், அது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வெட்டி விட்ருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பிசரை கீழே மடக்கி விட்டு, அதாவது பிசரை கீழே மடக்கி விட்டுட்டு எஜ்ஜு தைலும், அதாவது ஓர தைலும் இடத்தையிலும் போட்டுக்கலாம். இப்போ ஓர தையல் போட்டிருக்கேன்னா இப்போ வந்து நான் இடத்தையில் போடுறேன்.
இப்போ வந்து ஓக்கு பட்டி தச்சிடலாம். இது ஓக்கு வைக்கிற பட்டி. இதுக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். நான் ஏன்னா சிங்கிளாக தான் நான் தைக்க போகிறோம், அதனால் 1/2 இன்ச் இருந்தால் போதும். எச்சு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு 3/4 இன்ச் இப்படி மடித்து சும்மா ரஃபாக நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் போடாமலே நீங்கள் அப்படியே மடித்து இப்படியே தச்சிடலாம். ஆனால் அந்த தையல் போட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். சிலவர் வளையுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, இது கொஞ்சம் வளையாமல் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இந்த பட்டி வந்து இப்படி எல்லாம் ஸ்டிப்பாக இருக்கும், ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். கிராஸ் இந்த மாதிரி வளைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பெண்டாக தெரியாது. இப்போ இந்த ஐ கட்டுவோம்ல, அந்த பட்டியை இது கொஞ்சம் அகலமாக ஒரு 2 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கோங்க, இல்லை டபுளாக வச்சுக்கோங்க. இருக்கு இல்லையா கரெக்டாக 1 இன்ச் வரைக்கும் வர மாதிரி பட்டி தச்சுக்கோங்க. இந்த பட்டி ரெண்டும் அப் அண்ட் டவுன் வராமல் பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஊக்கு மட்டுமே எந்த பிரச்சனையும் இருக்காது, கிராஸ் எந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பேக் நான் ஏற்கனவே தச்சுருக்கேன், சும்மா ஃப்ரண்டில் வச்சவங்களும் அதே அந்த ஸ்டார் நெக் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் நான் இந்த இது பாயிண்ட் எப்படி தைச்சேன் அதே மாதிரி ஒரு உள்ள பீஸ் கொடுத்து அந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துருக்கோம், அவ்வளோதான். இதில் வேறு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. சோல்டர் தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே இடுப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க, இடுப்பு கீழே கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த லூஸ் வந்து இந்த லூஸ் எவ்வளோ லூஸ் இருக்கோ அந்த லூஸ் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் கரெக்டாக இப்படி தட்டிக்கோங்க, கீழே அந்த இடுப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க, இந்த ஆம்கோல் இதையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த லூஸ் எவ்வளோ லூஸ் இருக்கோ அந்த லூஸ் அப்படியே கரெக்டாக விடுங்க, அதை எந்த பக்கமும் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் நல்லா இருக்காது. ரெண்டாவது வந்து எவ்வளோக்கெவ்வளோ லூஸ் வெயிட் போட்டாங்கன்னா இந்த பீஸ் வந்து நல்லா லூஸ் கொடுக்கும். இந்த மாதிரி தைச்சோம்னா நாலா பக்கம் இழுத்து தைச்சோம்னா அந்த நேரம் தான் கிச்சின்னு இருக்கும். மற்றபடி அவங்க கொஞ்சம் வெயிட்டுக்கு போட்டாங்கன்னா கூட ஒரு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் கூட அவங்களால ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கும். இது அப்படி கிடையாது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக அந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோல் இருந்து இடுப்பு கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, எத்தனை இன்ச்சு நம்ம பின்னளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் தைச்சது மாதிரியே அந்த ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கணும். நீங்கள் கூட பிடிச்சாலும் சரி குறைய பிடிச்சாலும் சரி, ஆனால் ரெண்டு பக்கம் ஒரே அளவுக்கு இருக்கணும். அப்போ தான்
அந்த இடுப்பு ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஸ்லீவ் தைக்கும் போது ஒரு பக்கம் ஒரு மாதிரி முறுக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு அம்புகளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க சைடு கொஞ்சம் கூட வருது அப்படின்னு, அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதில் தட்டி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஒரு கால் இன்ச் வரைக்கும் முன்ன பின்னே வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தட்டி விட்டுலாம். அதை விட்டுட்டு அப்படியே தச்சிங்கன்னா அந்த இடத்துல லூஸ் ஏதாவது வரும். எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் வந்து இந்த ஐ கட்டர் பக்கம் இருக்கு இல்லையா, அதை விட்டுருங்க. அதை தவிர்த்து இதுல இருந்து இது ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்பதான் சைடு ஜாயிண்ட் வந்து கரெக்டா வந்து நிற்கும். அதான் இப்ப ஃப்ரண்ட் கிராஸ் எப்படி தைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கப் சைஸ் எப்படி கரெக்டாக தைக்கிறத பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஏன்னா இந்த டாட் வந்து கரெக்டாக பிடிச்சோம்னா கப் சைஸ் கரெக்டாக உட்காந்துரும். இந்த பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த பார்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்கிற இந்த மெத்தடில் இந்த டாட் பிடிக்கும்போது கப் சைஸ் கரெக்டாக உட்காரும். அதே மாதிரி அந்த பெல்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் சைஸை கூட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த லென்த்து அந்த உயரத்தை வந்து கூட்டிக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.